இன்றைக்கு ஆண்களுக்கு முடி உதிர்தல் பிரச்சனை அதிகமா இருக்கு. அதற்கு காரணம் உங்க ஹெல்மெட் போடுறதோ, ஹேர் ஆயில் சரியா பயன்படுத்தாம இருக்கிறதோ, இல்ல வேறு சில காரணங்களோ கிடையாது. எக்ஸ்டர்னலா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மட்டுமே முடி உதிர்வுக்கு காரணமா இருந்தா மீண்டும் அந்த முடி வளரும். அதனால உங்களுக்கு டென்சிட்டி குறைந்து இந்த வழுக்கை, பால்னஸ் போன்ற இந்த துளைகள் ஏற்படாது. ஸோ ஹெரிடரியா உங்களுக்கு வந்து பால்னஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்து, உங்களோட ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் அதை இன்னும் ட்ரிகர் பண்ணும் போது, சப்போர்ட் பண்ணும் போது, உங்களோட இந்த டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலயே குறைஞ்சிடுது. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அர்லி கிரே, இளநரை அண்ட் டான்ட்ரஃப், ட்ரை ஸ்கால் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. அதை விட முக்கியமா எனக்கு முடி உதிர்ந்து ஹேர் ஃபாலிங் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் கம்ப்ளைண்டாவே மாறிட்டு இருக்கு. பிகாஸ் ஆண்கள் இன்னைக்கு அதிக அளவுல இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்களுக்கு தலையில முடி உதிராமல் அடர்த்தையா ஆரோக்கியமா வளரணும்னா அவங்களோட சிறுநீரகத்தோட நிலை சமமா இருக்கணும். அக்யூபஞ்சர் தத்துவத்தின் படி ஒருவேளை அவங்களுக்கு கிட்னி எனர்ஜி தொடர்பான பாதிப்புகள் உடல்ல இருந்தா அது முடி உதிர்தலா நமக்கு வெளியில தெரியும். சோ முடி உதிர்தலை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட கிட்னியோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கான சிகிச்சைகள் எடுத்து நீங்க நார்மலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடி உதிர்வது வெறும் எக்ஸ்டர்னல் பிரச்சனை மட்டும் இல்ல, அதனோட ரூட் காஸ் அப்படிங்கறது உங்களோட இன்டர்னல் ஹெல்த். சோ டேக் கேர் ஆஃப் யுவர் இன்டர்னல் ஹெல்த் டு சால்வ் தி ஹேர் ஃபாலிங் இஷ்யூஸ்.